இருக்கிற சக்தி கண்ணட. யாரடி பைத்தியம்? யார் யாருக்கு பைத்தியம்? அன்னைக்கு நீ என்ன பைத்தியம்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கல்ல வச்சு உன் மண்டையை உடைச்சு உன்னை கொலை பண்ண பார்த்தேன். யாரடி பைத்தியக்காரி? நானா இல்ல நீயா? எனக்கு தாலி கட்டின புருஷன் கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து சதி பண்ணி பிரிச்சு இப்ப அவருக்கு வேற கல்யாணம் பண்ண பாக்குறியா? சக்தி, முதல்ல கண்ண கீழே இருக்கு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இப்ப மட்டும் நான் சொல்றத நீ கேக்கல. என்ன சார் பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? கொண்டாட்டிய எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுக்கற உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் எதுக்கு சார் கல்யாணம்? ஏற்கனவே நீங்க என்னோட கல்யாண வாழ்க்கையை நாசமாக்குனது பத்தலையா? இப்போ இந்த அனிதாவை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை சேர்த்து நாசமாக்க போறீங்க? இந்த பொம்பளைக்கும் அந்த அனிதாவுக்கும் தான் அறிவு இல்ல. அடுத்தவளோட புருஷ மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆனா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். பாரு, உன்னை ஹாஸ்பிடலுக்கு அனுப்புனது நான் தான். அதனால உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அது என்கிட்ட மட்டும் தான் நீ காட்டணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தை நீ என் ஃபேமிலி மேல காட்டின அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சிவா, நீ எதுக்கு சரிக்கு சமமா இவ கூட நின்னு பேசிட்டு இருக்க? ஜீ, வாய் மூடு. பொன்னியோட சேர்ந்து கண்ணு குட்டியும் ஏதோ அசிங்கத்தை சாப்பிடும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் நீயும் அத்தையும். என்னென்ன கூத்தடிக்கிறீங்களோ அந்த கர்மா எல்லாம் ஏ ரூபத்துல உங்களை திருப்பி அடிக்கும். அழகா ஒரு குருவி கூடு மாதிரி சின்னதா நானும் சிவா சாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு இப்போ நீங்க இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? என்னோட வாழ்க்கைய பகடக்காயா வச்சுக்கிட்டு எல்லாரும் விளையாடுவீங்க, அத பார்த்துட்டு நான் பொறுமையா சும்மா இருக்கணும். ஏ சக்தி, இங்க பாரு. அடிச்சி வாய் மூடு. ஐயோ சக்தி, வேல சக்தி, ஒண்ணு பண்ணாத. மனுஷி, வாய மூடிட்டு அமைதியா இருந்தனா உடம்புல உயிர் இருக்கும். இல்ல பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன், சுட்டு பொசுக்கிடுவேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என் வாழ்க்கையில எனக்கு நடந்த துரோகத்தை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். இப்ப நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட நான் சந்தோஷம் படுவேன். உன்ன மாதிரி பணத்துக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலையும் செய்யற கேடுகட்ட ஜென்மம் நான் இல்ல. சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இங்க பாரு, இது எதுவுமே கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்த, இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணுங்களை கேவலமா பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்கும் போது யார் அந்த வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா மன உளைச்சல் தான் இருக்கும். இன்னொரு தடவை வாயை திறந்து ஏதாவது பேசுன சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்.